சதா நீங்கள் இந்த கவலையிலே இருக்கிறீங்க, இந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பக்கத்து நாட்டு அரசர்லாம் வந்து சண்டைக்கு வர மாதிரி தெரியுது, நீங்கள் இதிலிருந்து விடுபட்டு நீங்கள் மக்கள் என்னென்னு பாருங்கங்கிறாங்க. ஆடாமல் நான் இருக்கிறது ரொம்ப தப்பு, இந்த கில்ட்டிலேருந்து நான் விடுபட்டாகணும், முதல்ல கில்ட்டே வந்து இப்படி ஆகி போச்சுன்னு வருத்தப்பட்டுருக்காரு, இப்படி இப்படி இருக்கிற மாதிரி கில்ட்டு மேலே கில்ட் ஆகிறாரு. என்னுடைய கவலையை போக்கவல்ல மருந்தை யார் தருகிறார்களோ அவங்களுக்கு நாட்டில் பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், அப்படி கொடுத்தும் என் கவலை போகலை அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதினு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அவங்க வந்து அவர் இந்த அரசை சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய அரசியை இழந்துட்டேன், எனக்கு நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன், எனக்கு பெரிய கில்ட்டாக இருக்குது, கில்ட்டிலேருந்து விடுபட முடியல, ஒரே கவலையாக இருக்கிறதுனால என்னுடைய வேலையை என்னால் பார்க்க முடியல, எனக்கு வந்து இந்த கவலையிலேருந்து விடுபடணும், அது மருந்து இருக்கான்னு கேட்குறாரு. கேள்வி என்னென்னா, குரங்கை நினைக்காமல் மருந்து இருப்பது எப்படி என்று என்ன சொல்லி கொடுத்தார் இந்த ஞானி? இந்த மருந்தை எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். ஆமாம், உங்களை ஒரு வேலை செய்ய சொன்னால் அந்த வேலையை எப்படி செய்யணும் கேட்கலாம். நான் வந்து என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்கை நினைங்கள்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன நாலஞ்சு கேள்வி கேட்கலாம். அரசர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கே நினைக்கிறேன், அதுவா அல்லவா வருதுங்கிறாரு. நான் உங்களை தானே நினைக்க வேணாம் சொன்னேன், நீங்கள் நினைச்சி நான் நீங்கள் நினைக்கவே இல்லையாங்கிறாரு. இறந்து போன அரசின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் நினைக்கல, அதுவாக தான் வருது அப்படிங்கிறாரு. அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டுமே, நான் உங்களை நீங்கள் தானே நினைக்க வேணாம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. கதை சொல்லி கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்துக்கலாம். பார்த்தலாமா, ஒரு அரசன் இருக்கான், அவன் வந்து ஒரு நல்ல அரசன், நல்ல முறையில் ஆட்சி பண்ணுறான், மக்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு ஒரு அரசி, ஒரே அரசி தான், பழசெல்லாம் ஒரு அரசனாக பல அரசி இருப்பாங்கள்ல, இது ஒரே அரசி தான். ரெண்டு பேருமே ரொம்ப அன்யோன்யமாக ரொம்ப லவ்வபுளாக இருக்காங்க, இவங்க வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு சமயத்தில் அந்த அரசினுடைய உடல்நிலை ரொம்ப பாதிப்படையுது, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அரசனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எப்படியாவது நம்ம அரசியை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவரையும் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. எல்லா மருத்துவம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தும் அது மோசமடைஞ்சிட்டே போகிறாங்களே தவிர ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியல. அவர் ரொம்ப வேதனையில் இருக்கிறார், என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. மந்திரி வர்றார், அரசே நீங்கள் வந்து ரொம்ப இதே மனக்குழப்பத்தில் வருத்தத்தில் இருக்கிறீங்க, கொஞ்சம் நம்ம வந்து மனதை மாற்றுவோம், நீங்கள் வாங்க நம்ம ஒரு வேட்டைக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரி, இவர் வர்றாரு, வேட்டைக்கு போகிறாங்க. இந்த வேட்டைக்கு போன நேரம் பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இறந்துடுறாங்க. இவர் வந்து அதில் கூட தான் நான் காப்பாற்றிருப்போம், இப்படி பண்ணிட்டேனே, இந்த மந்திரி பண்ண வேலையில் இந்த மாதிரி நம்ம வந்து வேட்டைக்கு போயிட்டோமே, இப்போ வந்து அரசு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. ஒரு கில்ட் அவருக்கு மைண்டில், ரொம்ப வேதனையாக என்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, இப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாரு. அது வந்து விடுபடவே முடியல அவரால். இது இப்படி ஒரு வாரம் இருக்கிறாரு, ரெண்டு வாரம் இருக்கிறாரு, அப்புறம் ஒரு மாதம் இருக்கிறாரு, அப்புறம் வந்து மாதங்கள் வந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம்லாம் ஆகுது, கில்ட்டு போராட்டம் இப்படியே இருக்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்கிறதுனால என்னென்னா, அவர் ஆட்சியை சரியாக கவனிக்க முடியல, மக்கள் வந்து நாட்டுக்குள்ளார நிறையா குழப்பங்கள் ஏற்படுது, பிரச்சனைகள்லாம் ஆகுது. இந்த நேரம் பார்த்து பக்கத்து நாட்டு அரசர்லாம் வந்து இது சரியான நேரம், இந்த நாட்டை நம்ம கைப்பற்றலாம், சண்டை போனோம்னா நம்ம அவங்களை பிடிச்சலாம்னு நினைக்கிறாங்க. இந்த தகவல் வந்து மந்திரியோட காதுக்கு வருது. அவர் ஒன்று அரசர்கிட்ட போய் சொல்கிறார், அரசரே நீங்கள் வந்து சதா நீங்கள் இந்த கவலையிலே இருக்கிறீங்க, இந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பக்கத்து நாட்டு அரசர்லாம் வந்து சண்டைக்கு வர மாதிரி தெரியுது, நீங்கள் இதிலிருந்து விடுபட்டு நீங்கள் மக்கள் என்னென்னு பாருங்கங்கிறாங்க. ஆடாமல் நான் இருக்கிறது ரொம்ப தப்பு, இந்த கில்ட்டிலேருந்து நான் விடுபட்டாகணும், முதல்ல கில்ட்டே வந்து இப்படி ஆகி போச்சுன்னு வருத்தப்பட்டுருக்காரு, இப்படி இப்படி இருக்கிற மாதிரி கில்ட்டு மேலே கில்ட் ஆகிறாரு, இப்படி தான் நம்ம விடுபடுறது அப்படின்ட்டு. சரி, என் கவலையை போக்க உள்ள மருந்து யாராவது கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு மருத்துவர்லாம் கூப்பிட்றாரு, கவலைக்கு மருந்து கிடைக்குமா அப்படின்ட்டு. யார் யாரோ வராங்க, எது எதோ மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க, தியானம் சொல்லித்தராங்க, எல்லாம் அது பண்ணுற நேரம் ஒன்று நல்லாயிருக்கு. அப்புறம் பண்ணிட்டு போன உடனே அவர் கொண்டு உட்காந்துட்டு அரசியை விட்டுட்டோமேனு வருத்தப்பட்டு முடி பழையபடிக்கே அந்த கில்ட்லேயே போயிட்டுருக்காரு. கடைசியாக பார்க்குறாரு, எந்த மருத்துவரும் யார் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாக இல்லை, சரியான மருத்துவர் யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கை புதுசாக விடுறாரு. என்னென்னா, என்னுடைய கவலையை போக்கவல்ல மருந்தை யார் தருகிறார்களோ அவங்களுக்கு நாட்டில் பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், அப்படி கொடுத்தும் என் கவலை போகலை அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடியாவது நிறையா மருத்துவர்லாம் வந்தாங்க, ஏதாவது நமக்கு ஏதாவது புன்முடி கிடைக்குமா, பரிசு பொருள் கிடைக்குமான்னு வந்தாங்க. இந்த ஒரு அறிக்கைக்கு அப்புறம் எனக்கு பாதி ராஜ்யமும் வேணாம், எனக்கு மரணமும் வேணாம், நான் இருக்கிற மாதிரியே இருந்துட்டால் போதும், நம்மளால் இது ஆகாதுன்னு சொல்லிட்டு யாருமே வரல.
இன்னடாது என் கவலையை போக்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக பார்க்குறாரு. இந்த செய்தி வந்து அந்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியின் காது போய் எட்டுது. ஞானி பார்க்குறாரு, இந்த அரசன் நல்ல அரசன், இந்த அரசனையும் காப்பாற்றி ஆகணும், நாட்டு மக்களையும் காப்பாற்றி ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு தன்னை ஒரு மருத்துவன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு வர்றாரு. நான் ஒரு டாக்டர், என்னால் வந்து அரசருடைய கவலையை வந்து போக்க முடியும், அதுக்கான மருந்து எங்கிட்ட இருக்குன்னு வர்றாரு. அவரை கூட்டி போய் அரசர் முன்னாடி நிறுத்துகிறாங்க. அரசரே, இவர் ஒருத்தர் தான் வந்திருக்கிறாரு, நீங்கள் அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் இவர் ஒருத்தர் தான் வந்திருக்கிறாருன்னு, அப்படி அப்படின்னா இவர் வந்து சரியான மருந்து கையில் வச்சுருக்காருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட மருந்து இருக்கான்னு கேட்குறாரு. உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. யார் இந்த மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி கேட்குறாரு. அவங்க வந்து அவர் இந்த அரசர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய அரசியை இழந்துட்டேன், எனக்கு நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன், எனக்கு பெரிய கில்ட்டாக இருக்குது, கில்ட்டிலேருந்து விடுபட முடியல, ஒரே கவலையாக இருக்கிறதுனால என்னுடைய வேலையை என்னால் பார்க்க முடியல, எனக்கு வந்து இந்த கவலையிலேருந்து விடுபடணும், அது மருந்து இருக்கான்னு கேட்குறாரு. இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த மருந்து முதல்ல கொடுங்கன்னு கேட்டோன்னே ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மருந்து நீ சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாரு. மூன்று நாளில் சரியாடுங்கிறாரு. பல மாதங்களாக போராடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் மூணு நாளில் சரியாடுமா, ஆச்சரியமாக இருக்கேன், அவ்வளோ சக்தி வாய்ந்த மருந்துங்கிறாரு. ஆமாங்க உடனே, அவ்வளோ சக்தி வாய்ந்த மருந்துன்னு அது பத்தியம் எதாவது இருக்கான்னு கேட்குறாரு. பத்தியம் இல்லாமலா, கண்டிப்பாக ஒரு பத்தியம் இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன பத்தியம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இந்த மருந்து எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறார், எனக்கு குரங்கை பற்றி நினைக்கிற பழக்கமே கிடையாது, நான் எதுக்கு அதை பற்றி நினைக்கிறேன், தாராளமாக அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இந்த மருந்தை சாப்பிடும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளோதான், இந்த மருந்து எடுத்துங்க, மூணே நாளெலாம் சரியாடுங்கிறார். சரி கொடுங்கன்னு வாங்கிக்கிறார். உங்களுக்கு நிபந்தனை தெரியுமல்லவா, விருந்தின மாலையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்ங்கிறார். மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு புன்முருளோட இந்த அரசர் சிரிச்சுட்டு, இந்த ஞானி சிரிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். அரசர் பார்க்குறாரு, நாளையிலேருந்து இந்த மருந்து எடுக்கலாம், மூணே நாளில் சரியாகும்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம பார்த்துடலாம், என்ன குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளவுதானே, மிகவும் எளிதாயிட்டு, நாம் எதற்காக குரங்கை பற்றி நினைக்கப் போகிறோம் அப்படின்ட்டு இவர் போய் படுத்து தூங்கிறார். காலையில் எழுந்திருக்கிறார், காலை எழுந்து நீராடிட்டு இறைவனை கும்பிட்டு அந்த பாட்டில் எடுக்கிறார். எடுத்த உடனே இந்த இவர் சொன்ன நிபந்தனை ஞாபகம் வருது, இது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டார். அடடா, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே, மறந்து நினச்சிட்டோமே, சரி ஆறு மாதம் காத்திருந்தோம், ஒரு நாளில் என்ன ஆகிவிட போகிறதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டார். நாளைக்கு நம்ம எடுக்கலான்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறார். நம்ம வந்து குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறார். குரங்கை பற்றி நினைக்கவே மாட்டேன், குரங்கு ஞாபகமே எனக்கு வரக்கூடாது, கிழமை பற்றி நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிறார். நைட்டு தூங்கும்போது ஒரு குரங்கு கனவு வருது, என்னையா நினைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குது, திக்குன்னு முடிக்கிறார். இல்லை அது கனவுலேயே வருது, சரி தூங்கும்போதே வந்துச்சு, நாளைக்கு ரொம்ப கவனமாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறார். காலைல எழுந்திருக்கிறாரு, நீராடுறாரு, இறைவனை கும்பிட்றாரு, பாட்டில் தூக்குறாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா இப்படி ரோதனையாக இருக்குது, ரெண்டு நாள் போயிடுச்சே, இன்னும் இருக்கிறது ஒரு நாள் தான் இருக்குது, என்ன பண்ணலாம், அந்த மருத்துவ வேறு நான் மூணு நாள் அடித்து கிளம்புறேன் பாரு, மருந்து எடுக்கலன்னு சொன்னால் சங்கடமாக போயிடுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். மந்திரியை கூப்பிட்றாரு, மந்திரி புத்திசாலி அல்லவா, மந்திரி கூப்பிட்றாரு. மந்திரியாரே, அந்த மருத்துவர் ஏதோ சூழ்ச்சி செய்கிறார் என்று நினைக்கிறேன், குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை, தேவையில்லாமல் குரங்கை பற்றி நினைக்காதே என்று சொல்லிவிட்டார், நான் குரங்கை பற்றி நினைத்து விடுகிறேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படிங்கிறார். மந்திரி சொல்கிறார், அரசரே நான் மனோதத்துவம் நூல் நிறைய படித்திருக்கிறேன், மனோதத்துவம் எனக்கு நன்றாக தெரியும், நமக்கு ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் வருமாம், இரண்டு சிந்தனைகள் ஒரே நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியா, ஆமாம், சரி அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது, நீங்கள் குரங்கை பற்றி நினைப்பதற்கு பதிலாக நீங்களாக ஒரு யானையை கற்பனை செய்யுங்கள், யானையை கற்பனை செய்தால் குரங்கு போய்விடும், மருந்தை மலமலை என்று குடித்து விடுங்கள் அப்படிங்கிறார். நல்ல யோசனையாக இருக்கிறது மந்திரி, மிகவும் நல்லது, நானாக யானையை கற்பனை செய்கிறேன்னு நினச்சி உட்காந்துக்கிறார். மருந்து எடுக்கிறது முன்னாடி யோசனை பண்ணுறாரு, யானையை நாமளாக கற்பனை செய்வோம், யானை எப்படி இருக்கும், மிகப்பெரிய தலை, முரம் போன்ற காதுகள், சிறிய கண், அழகிய தும்பிக்கை அப்படின்னு கற்பனை பண்ணிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் யானை சைஸுக்கு குரங்கு ஞாபகம் வருது, பெரிய குரங்காக வருது. இவர் அடரா இராது, இதுவரை சின்ன சின்ன குரங்காக வந்து கொண்டிருந்தது, மந்திரியின் ஆலோசனையின் பேரில் பெரிய குரங்கு அல்லவா வருகிறதுன்னு யோசிக்கிறாரு. என்னதான் செய்வது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. வேறு வழியே இல்லை, இன்றும் எடுக்க முடியலன்னு எடுத்து வச்சுட்டு உட்காந்துடுறார். நம்மால் இது ஆவறதில்லைன்னு உட்காந்துட்டார். ஞானி வர்றார், அரசரே மருந்தை அருந்தினீரா, கவலை உங்களை விட்டு பறந்தோடியதான்னு கேட்குறாரு. மருத்துவரே, நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர், எனக்கு குரங்கை பற்றி இன்றைக்கும் பழக்கமே இல்லை, இல்லாததை சொல்லி
மருந்தை சாப்பிட விடாமல் செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். அப்படியா? அப்படி ஒன்றும் இல்லையே, அது நிபந்தனை அல்லவா? அந்த பத்தியத்தை சொல்லிதானே மருந்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். இவர் வந்து என்னால் தான் முடியவில்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலையேங்கிறார். இவர் சொல்கிறார், மருந்தை கொடுத்த எனக்கு குரங்கை எப்படி நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல தெரியாதா? என்னிடம் கேட்டிருந்தால் எப்படி குரங்கை நினைக்காமல் மருந்திருப்பது என்று நானே சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறார். முதலில் அதை சொல்லிக்கொடும் அப்படிங்கிறார். இவர் கோபமாக அதை சொல்லிக்கொடும், அது தெரியாமல் தான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேங்கிறார். உடனே இந்த ஞானி என்ன சொல்கிறாரு, குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்திருப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு. அதில் டவுட் நிறையா வருது, டவுட்லாம் கேட்குறாரு. டவுட்டில் கேட்டோம் இவருக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்குறாரு. யார்? ஞானி வந்து விளக்கம் கொடுக்குறாரு. கொடுத்ததை அவர் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, காலையில் குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுத்துக்கிறார். ஒரு நாள் இல்லை, மூணு நாள் எடுத்துக்கிறார். உண்மையிலேயே நான்காம் நாள் வந்து அவர் கவலையை விட்டு அவரை விட்டு பறந்து ஓடி போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த விளக்கம் தெரிஞ்சதுனால அவர் என்ன ஆகிட்டார்னா, ஒரு ஞானி ஞானி ஆட்சி புரிந்தால் எப்படி ஆட்சி புரிவாங்களோ அப்படி ஆட்சி புரிகிறார். இப்போ கேள்வி தான் கதை. கேள்வி என்னென்னா, குரங்கை நினைக்காமல் மருந்திருப்பது எப்படி என்று என்ன சொல்லி கொடுத்தார் இந்த ஞானி? என்ன, நீங்களும் ஞானி ஆயிட்டீங்க, நேற்று இருந்து வகுப்பில் உட்காந்து. இது என்ன, ஏற்கனவே இதுக்கு விடை தெரிஞ்சவங்க சொல்ல வேணாம், ஏற்கனவே யூடியூப் பார்த்தவங்க யூடியூப் பார்த்து இது விட தெரிஞ்சவங்க சொல்ல வேணாம், புதுசாக இந்த கதை கேட்குறவங்க இந்த ஞானமாக மட்டன் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் சொல்லலாம். யார் சொல்கிறீங்க ஐயா? சரியாக தவறான்னு தெரியல, எனக்கு தோன்றத சொல்கிறேங்க ஐயா. அந்த குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது நினைக்கக்கூடாதுன்னு போது தான் அந்த எண்ணங்கள் வேண்டாம் வேண்டான்னு போது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அது வரும் தான், வந்தால் வருதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது அதனுடைய செயல்தன்மை இழந்து போயிடும், அப்போ மருந்து குடிக்கலாங்க அப்படின்னு தோணுதுங்க. சரி, உங்கள் பதிலை வச்சுக்கிட்டேன், ரிசல்ட் ரெண்டாவது மீதி சொன்னவங்களையும் கேட்குறேன். யாராவது எக்ஸாக்டாக போய் சொல்ல முடியுமா, இன்னும் ஞானமாக மட்டும் பண்ணிட்டோம், ஞான புரிதல் அகம்புறம் நான் யார் தாட் அண்ட் திங் எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாத்துக்குமே தெரியுமா? நான் தான் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்னா? ஓஹோ, இது தெரியாதவங்க தான் வேணும், தெரிஞ்சவங்க பதில் சொல்ல வேணாம். யூடியூப் கொடுங்க. மனசு வந்து எதை நினைக்கிறதுன்னு சொல்கிறோமோ அதை நினைக்க சொல்லுவோம். குரங்கு எதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை சொல்லுவோம். நம்மளுடைய மனசை அப்படியே விட்டுட்டு நம்ம செயலில் மருந்தை சாப்பிட்றணும். உண்மையிலேயே எனக்கு வந்து என்னென்னா, யூடியூப் பார்த்தோன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. நீ யூடியூப் பார்க்காதவங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. பதிலும் கரெக்டான பதில் தான் கொடுத்துருக்கீங்க, உங்கள் பதில் கரெக்டு தான். இதனால் அந்த கான்வர்சேஷன் எப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கலாம். இவர் சொல்கிறாரு, நான் குரங்கை பற்றி எப்படி நினைக்காமல் மருந்துருக்கிறது சொல்லிக்கொடு அப்படிங்கிறார். இந்த ஞானி சொல்லித்தரார், என்னென்னா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மருந்தை எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் தான் சொன்னேன். ஆமாம், உங்களை ஒரு வேலை செய்ய சொன்னால் அந்த வேலை இப்படி செய்யணும்னு கேட்கலாம். நான் வந்து என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்கை நினையுங்கள்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன நாலஞ்சு கேள்வி கேட்கலாம். எத்தனையோ வகையான குரங்கு இருக்குது, எந்த வகையான குரங்கை நினைப்பது, எத்தனை குரங்கை நினைப்பதுன்னு கேள்வி கேட்கலாம். நான் வந்து நினைக்க வேண்டாம்னு தானே சொன்னேன், ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், அப்போ ஈஸி தானேன்னு கேட்குறாரு. ஈஸியா? ரொம்ப கடினமாக அல்லவா இருக்கிறார். நீங்கள் எதுக்காக நினைக்கிறீங்க, நான் எங்கே நினைக்கிறேன் அதுவாக அல்லா வருது அப்படிங்கிறார். தரசர் என்ன சொல்கிறார், நான் எங்கே நினைக்கிறேன் அதுவாக அல்லவா வருதுங்கிறார். நான் உங்களை தானே நினைக்க வேணாம் சொன்னேன், நீங்கள் நினைச்சி நான் நீ நினைக்கவே இல்லையாங்கிறார். இறந்து போன அரசின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் நினைக்கல அதுவாக தான் வருது அப்படிங்கிறாரு. அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டுமே, நான் உங்களை நீங்கள் தானே நினைக்க வேணாம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. முடிக்கிறார், அதுவாக வந்தால் ஓகேவா? ஏங்க, என் மனசில் தானே வருது, என் மனசில் வந்தால் அதுவாக வந்தால் நான் நினச்ச மாதிரி தானுங்கிறார். அப்படி இல்லை, உங்கள் மனசில் வர்றதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு அல்ல, நீங்களாம் நினச்சாதான் நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிறார். அது எப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அதுவாக வந்தால் அது தாட்டு, அது நாம் பொறுப்பே கிடையாது, அது என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நீங்களாம் நினைக்காதீங்க, நீங்கள் திங்கிங்காக மாற்றாமல் விட்டால் போதும் அப்படிங்கிறார். இதை புரிஞ்சிட்ட உடனே, சரி அப்படியே நாளைக்கு மருந்து இருக்கலாமாங்கிறார், தரமாட்டுங்க அப்படிங்கிறார். இந்த குரங்கை பற்றிய இந்த கான்செப்ட் வந்த உடனே அவர் அடுத்து என்ன ஆகிட்டார், அரசியை பற்றிய கான்செப்டுக்கும் அதுதான், மனைவி இறந்தால் யாருக்காக இருந்தாலும் துக்கமாக தான் இருக்கும், யாருக்காக இருந்தாலும் கவலையாக தான் இருக்கும், இது இயற்கை தான், இது தாட்டு தானே, திங்கிங் இல்லைன்னு முடிவெடுத்த உடனே இவர் திங்கிங்காக டெவலப் பண்ணலை. இவர் மருந்து இருக்கிறார் ரெண்டு நாள் மூணு நாள், நீங்கள் எப்பெல்லாம் திங்கிங்காக டெவலப் பண்ணலையோ அப்போ என்ன ஆகும்,
எல்லா தாட்டுமே பலமிழந்து போயிடும், எல்லாமே தோண்டி மறையக்கூடிய எண்ணமாக போயிடும். அது வந்து நம்ம கருத்தாக இல்லை, அதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதை புரிஞ்சிட்டோடனே ஒரு ஞானிக்கு புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரு புரிதல் தான். அவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் என்னது தாட், நம்ம என்ன செய்யணுங்கிற செயல் பக்கம் போனோடனே ஒரு ஞானியினுடைய ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி வந்து மாறிடுது. பரவாயில்ல, இதில் 90% யூடியூப் பார்த்தவங்களாம் இருக்கிறீங்க, ஒரு 10% வந்து பார்க்கல, ஆனால் சரியான பதிலாக கொடுத்துட்டீங்க. நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிட்டீங்க. நாம் பாஸ் ஆனதில் நாளைக்கு உறுதியாகணும், அதுதான் முக்கியம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.